இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம். உங்களுக்கு ராத்திரி ஆட்டம், எனக்கு பகல் ஆட்டம். ராத்திரில நீயும் போய் ஆட வேண்டியதானடா. நீங்க ஜாலியா போகும்போது உங்களோட வரலாம் தான் ஆசை. எங்க அரைமணியான கண்ணு மங்கிருத. இவர் பெரிய எம்ஜிஎம் சிங் அசிங்கம். அப்பா எங்க பெரியவர் தான் நான் பாட்டு வர பாடுறேன்னா மூச்சு கூட மெதுவால விடுவேன். சிரிக்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆனா பெரியவர்கிட்ட மாட்டிக்கிட்டு கொற முடி முடிக்கிறப்பத்தான் நல்லா இல்ல. சரி சரி, குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. கால்ஃபு விளையாட போன ஐயா வரதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிடலாம். இல்ல அவர் இருக்கிற பயத்துல சட்னி சாம்பார் உங்க மேல ஊத்திருவேன். என்ன லட்சுமி, இப்பதான் கழுவுறியா? இதோட ஏழாவது தடவை. பெரியவர் வந்து பார்த்து ஒழுங்கா இல்லன்னா என் குழப்பு கெட்டுடுமே. சின்னையா எந்திரிச்சாச்சா? ஆச்சு ஆச்சு, பெரியவர் இவ்வளவு கண்டிப்பா வரக்கூடாது, சின்னவர் இவ்வளவு கலட்டவும் பண்ணக்கூடாது. ஏட்டிக்கு போட்டியான அப்பனும் பிள்ளையே. கண்ணாடி யாருது? உண்டா? ஆமா, அதுக்கு என்ன? அது இல்ல, நல்லா இருக்குது, போட்டு பார்க்கலாமா? ஓ எஸ். பை பை பை. மிலிட்டரி சுத்தி எப்படி? மேனி காம மோகினி காம ராகினி, உன் சினிமாவத்தான் என்னால பார்க்க முடியல, ஆனா இந்த படத்துல உன்னை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? குளிர் அடிக்குது, மழை பெய்யுது. அம்மா ஜெயமாலினி, உன்னை நான் எங்கம்மா போய் தேடுறது? ஜெயமாலினி, சிகரெட் என் வாயில, புகவும் வாயில, இது எப்படி? சிகரெட் சாப்பாட்டை சாப்பிட்டா நான் தெரியுது, இதை சாப்பிட்டா இவன் எரியறா,
பெரிய அத்தனமா திகழ்த்த புடிச்சிட்டு ஐயோ பரப்பே. இதுக்கு குழந்தை பிறந்தா அப்பாவை பார்த்து என்ன பாட்டு பாடும் தெரியலையா? உனக்கு தெரியுமா? இதுக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம பட்டாளத்துல வந்து சேர்ந்துட்டிய தத்தி. நான் சொல்றேன், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்னு பாடுவோம். ஹலோ பரத், நீங்க கோமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட தூங்கல, காதலிக்கிறேன்னு சொன்னவரே கை நீட்டி அடிச்சிட்டேனே, அந்த வருத்தம் தான். எனக்கு அழகிலையும் ஆசையிலையும் ஈடு கொடுக்கற மாதிரி ஒரு புருஷன் வரணும்னு 25 வருஷமா தவம் இருக்கிறனே. சும்மாவா என் தவம் பழிச்சிருச்சு? ஒரு நல்ல புருஷன் வேணுமேன்னு எத்தனையோ வருஷத்தை மிஸ் பண்ணாலும் இன்னும் நான் மிஸ் ஆவே தான் இருக்கேன். ஆனா இப்ப ஒரு நாள் உங்களை மிஸ் பண்ண போறத நினைச்சா புரியல. நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நாங்க எல்லோரும் அவுட்டிங் போறோம். கண்காட்சி சில பார்த்துட்டு வரலாமா? உயிரோட மீன் எனக்கு பிடிக்காது. ஐ லைக் ஒன்லி வறுத்த மீன். சொதப்பி அப்பவே சொன்னான் பசிதாங்க மாட்டேன்னு. நான் தான் கேட்கல. சொதப்பி எப்படி இருக்கிறான்னு பாப்போம். நாளைக்கு 16வது நாள் கருமாதி விருந்து வைப்பாங்க, நல்லா மூக்க பிடிக்க விட்டலாம்னு சொதப்பிட்ட சொல்லி சமாதானம் பண்ணுவோம். இந்த அண்ணாசாமி பைய காவேரி வாங்கி கொடுத்தா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுருக்கலாம். என்ன செய்யறது, வெறும் ஊறுகாதான். பாவி அண்ணாசாமி, ஏண்டா துக்கம் தொண்டரைக்குன்னு சொல்லி திருடி அறிஞ்சிற ரெட்டு போய் மவனே வீட்டுல யாரும் போ. யாரது? நீங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். வீட்டுல பெரியவங்க இல்லையா? மம்மிய கூப்பிடுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நகைக்காக அப்பாவையே திட்டிட்டீங்க. ஓஹோ, கடிச்சிட்டீங்களா? எங்க அப்பா திட்டிஃபை, நான் திட்டிஃபை, நான் திட்டிஃபை, எங்க அப்பா திட்டிஃபை. ஊட்டை சண்டையா போட்டு வந்துட்டீங்களா? வாங்க உள்ள போய் பேசுவோம்.
வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனக்கு இந்த வட ரச்சனையா பிடிக்காது. வட ரச்சனையா? எங்க அப்பா 27 கேட்டாரா, நீங்க தண்ணி சொல்லி இருந்தீங்களா? நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், எங்க அப்பா கேட்டா விட்டுனாரு, நான் கேட்டதாச்சு வந்துட்டேன். எங்க கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? ஐ ஒன்லி ஹஸ்பண்ட், ஐ அக்ரி யூ அக்ரி மேரேஜ் ஓவர். அதுவும் சரிதா, கப்புனு கல்யாணத்தை பண்ணிட்டு கபால்னு ஒரு குழந்தைய பெத்துட்டா சரியா போகுது? ஏண்டே உனக்கு சம்மதம் தானே? யூ பிப்ரி ஐ பிப்ரி மேரேஜ் அப்ரி. அப்ப பொண்ணோட அக்ரி? யூ அக்ரி ஐ அக்ரி மேரேஜ் ஓவர். டேய் அண்ணாசாமி, மோசம் போயிட்டா, உனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ண சமயக்கார சொதப்பி ஒரே அமுக்கு அமுகிட்டான். ஐயோ படுபாவி சண்டாளா, என்னதான் தொழில போட்டி இருந்தாலும் இப்படியாடா என் வாழ்க்கையில விளையாடுறது? ஐயோ போயிடுச்சே. அண்ணாசாமி இருக்குடா, இப்படியே பேசிட்டு இருந்தா அங்க எல்லாம் முடிஞ்சு போயிடும், உடனே போட்டு போடா. அடே சொதப்பி. பெரிய புரட்சி, இந்த புரட்சி இதோட நிக்க கூடாது, மேலும் மேலும் வளரணும். ரொம்ப பழைய விஷயம், பகல் வச்சுக்கிறோமே. இத பாருங்க மாப்பிள, கட்டல்ல கை வைக்கிற வேலை மட்டும் வேணாம். அப்ப கீழே படுத்துக்கிற, நீ கீழே படுத்தாலும் சரி கட்டல்ல படுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது ராத்திரியில தாங்க. இதுல எல்லாம் புரட்சி பண்ணாதீங்க மாப்பிள, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஐயோ என் நிலைமை புரியாம பேசிட்டு போறானே, ராத்திரில பால் இங்க இருக்கு, பழம் இங்க இருக்கு, எது இங்க இருக்குன்னு தெரியாதே. மாமனார பையன் சொதப்பிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? மணி நாளாச்சு. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிருமே, என் நிலைமை இப்படி ஆகணும்? டே சொதப்பி, உனக்கு வேணும்டா, வேணும் எனக்கு இது தேவையா? ஐயோ நான் என்ன செய்வேன்? என்னது இதான் பஸ் நைட் ரூமா? இருட்டதுக்குள்ள போய் செட்டில் ஆயிரும். எது எது எங்க இருக்குன்னு அளந்து வச்சுக்கிருவோம். இப்படி கைய வச்சா லட்டு, இது வாழைப்பழம், இது ஊதுபத்தி, இது பால், இது சந்தனம். முக்கியமானது அளக்க மாட்டாச்சே, கதவு. ஒண்ணு ரெண்டு. ஓகே மாப்பிளைக்கு ரொம்பதான் அவசரம், 5 மணிக்கே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாரு, திரும்படி ரொம்பதான் வைக்கப்படாத. ஐயோ என்ன லட்டு மங்குது. வேலைக்காரியா? ஏய் சொதப்பி, சொதப்பிட்டியடா, கரும கரும. இது அஞ்சலே தான், அஞ்சல ஒண்ணு. ஐயோ போய் போய் அக்கையா கட்டி பிடிச்சேன். நீங்க எனக்கு தெரியாத மாப்பிள, நான் இங்க இருக்கேன். அதுவே எனக்கு தெரியாத, உங்களை பார்க்க வெக்கமா இருக்கு. அத்தை உங்களுக்கு குழந்தை பிறந்து, என குழந்தை பிறந்து உங்க பேர வைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தரசனா இருங்க மாப்பிள, எழுந்துருங்க. ஏன் மாப்பிள, பெட்ரூம் அலங்காரமா வேண்டாம் சொல்லிட்டீங்களாமே? நான் ஒரு சீர்திருத்தவாதி இல்லையா? அதான் சிக்கலத்தை கடைபிடிச்சேன். அஞ்சலி அலங்காரம் பண்ணி அர்ஜென்ட் அனுப்புங்க, போங்க. தங்கமானவரா தெரியறாரு, கொஞ்சம் அவசரக்காரன் போல் இருக்கு. அத்தையா கட்டி பிடிச்சேன், தப்பு தப்பா கட்டி பிடிக்க வேண்டியது, வாழ்ந்து கால விழுந்துட வேண்டியது. ஒருவேளை மாமனாரா இருந்தா சேச்சே, அந்த பக்கமே பார்க்க கூடாது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் எங்க பார்த்தேன் எனக்கு மயக்கம் வருது. தொட்டதுக்கே மயக்கமா?
என்னடா சோதனை? அப்பா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டா, எனக்கு மயக்கம் வந்துடும் வைத்தியர் சொல்லி இருக்காரு. போக போக சரியப்போ. காமாட்சி, கல்யாணத்த ஒரு வழியா முடிச்சிட்டு பொண்ணு மாப்பிளையே உள்ள அனுப்பிச்சாச்சு. அதெல்லாம் சரிங்க, நம்ம பொண்ணுக்கு இருக்கிற வியாதிக்கு உள்ளார என்ன ரகல நடக்க போதோ? சம்மந்தே 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 சம்மந்தி சம்மந்தி, எனக்கு 20 சவர் நகை வேண்டாம், 10 சவர் போட்டா போதும். என்னங்க அது, வரதட்சணை வேண்டாம்னு உங்க பிள்ளை சொல்றாரு. நான் எங்க சொன்னேன்? யாருங்க இவரு? யாரா? என் மகன், உங்க மருமகன் அண்ணாசாமி. அப்படின்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு சாந்தி மூர்த்த வகையில உள்ள போயிருக்கிறாடையா? யாரடி அண்ணாசாமி பையன், ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? மாட்டிக்கிட்டனே தலை தலை. இது பூ, இது பொட்டு, இது பல்லு. ஒண்ணு ரெண்டு. ஏ மாம்ஸ், நம்ம தோட்டத்துல வேலை இருக்கு. என்ன தோட்டக்கார பயில அன்பு கிடைக்கும். இவன் இருக்கிற நிலைமைய பார்த்தா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அப்பா எனக்கு இது வேணாம், நாய் நக்கன சட்டிய நாய்களுக்குலயே மாட்டி இருக்க. அப்பா மயக்கமா இருக்கு. மயக்கம் இங்கே, மயக்கம் உள்ளே, மயக்கம். ஆஹா, கடமை என்னை வாவா என்று அழைக்க. மறுபடி வழக்காரியா? வேற வந்துட்டேன், வர்றேன். ஒண்ணு ரெண்டு. ஐயோ கணக்கு தப்பி போச்சடா சொதப்பி. என்ன இதெல்லாம் தையல? அது தெரியுது, 3 மாசமா வாழையில, இன்னைக்கு தையல. ஏண்டி அஞ்சல நாளை கையிலயா? ஆமா. ஏமாந்த என் தலையிலே போடுவிடி. விருந்த மருந்த 3 நாளைக்கு தானே எங்க அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்க. அது தெரியுது, நான் 3 மாசம் எதுக்கிட்டு இருந்தேன். நீ தொட்ட உடனே கீழே விழுந்துற, அதை குணப்படுத்த நான் இங்க இருந்தேன். நான் தான் புள்ளத்தாச்சி ஆயிட்டேன்ல, மருந்து மாயெல்லாம் இனிமே வேண்டான்னு வைத்தியர் சொன்னாரு. நீ தகுதி சொன்னா? நேத்து செவ்வாய்க்கிழமை போக முடியல. என்னடி இது, நெத்திலி வாசம் நெத்தியடி அடிக்குது. அது எங்களுக்கு தனி சமையலா? இந்த வீட்டு சாப்பாடு மனசு கூட சாப்பிட மாட்டான். இப்ப பெட்டி போட்டுக்கலாம், எடுத்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ போ, இத விட்ட கிடைக்காது. நம்ம ஹவுஸ் ரொம்ப பிக்கா இருக்குமா? நீ வந்து பாரு, சமய கட்ட பெருசா ஸ்பிக்கா இருக்கும். அது சரி, எப்பங்க நம்ம தேன மூணு? வயிற்றுல குழந்தை இருக்கும் போது தேனாவது மூணாவது பேசாமா? அம்மா வருவியா தோண தோணு பேசிக்கிட்டு இருக்க. மணி வேற ஆகுது, கண்ணு வேற இருட்டு. போற போக்க பார்த்தா இங்கே தூங்க வேண்டிதான். இங்கேவா? ஆமா. அவசரம். ஏண்டி உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எங்க பாரம்பரியக்கே சைக்கிள் ஓட்ட தெரியாது. வேற என்னதான் ஓட்ட தெரியும்? நாள் நொண்டியா? கிண்டலா? எனக்கு இது ரோட்டு மேல போகாம மேட்டு மேல ஏன் கொண்டு வரீங்க? ஏ ரோடு மேல எனக்கு தெரியாது, பேசாம வாடி. பாத்து போ தெரியுது வாடி. ஐயோ வாட்டு 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 வாட்டு. நீங்க கேட்டா எப்படி நடுக்காட்டுல வீட்டுல குடிச்சு? ஐயோ 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 வாட்டு வாட்டு. எனக்கு கண்ணா தெரியல. ஏன் சொல்ல முடியாது? அப்படின்னா பேரம் எடுத்து உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமா, 6 மணியான எனக்கு மழக்கண்ணு. பெரிய ஒரு பேரனை பத்தியா? அவ்வளவு ஜாமனுக்கு நடுவுல கரெக்டா துப்பாக்கி எடுத்துட்டான். பட்டாளதான் பரம்பரையாச்சே, சும்மாவா? விளையும் பயிரு முளையிலேயே தெரியும் பாங்க. ஆமா, எங்க நம்ம சின்ன பயிர்? என்னது? அதாண்டி நம்ம மகன் சின்ன சொதப்பி தூங்கிட்டானா? இத பாருங்க, உங்க விவகாரம் எல்லாம் இனிமே பகல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும். உங்க மகன் இருக்கானே ராத்திரி பூரா எங்க தூங்குறான், கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு ராத்திரி நீங்க தடவுவீங்களே, அது மாதிரி பகல் எல்லாம் தடவிட்டுறான். ஒண்ணு ரெண்டுன்னு வாழைக்கண்ணன் மகன் பகல் கண்ணனா?
இதுல ஒண்ணும் குறைச்சிக்கல. இத பாருங்க, உங்க பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்துறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல நைட் ஸ்கூல்லயே பார்த்து சேர்த்துங்க. சேர்த்துருவோம், அது இருக்கட்டும். 24 மணி நேரமும் கண்டு தெரிய முடியா? ஒண்ணு ட்ரை பண்ணிடலாமா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய கோட்டாஸ் இருக்குல்ல, இங்கேவா? அஞ்சல, இவ்வளவு தூரம் நீ சம்மதி பண்ண நான் எதிர்பார்க்கல. அஞ்சலதான் அஞ்சலதான். ஐயோ ஐயோ, இங்க போயிட்டா? அவசரத்தை பாரு. ஒண்ணு ரெண்டு மூணு. டேய் சுதப்பி. ராம் ராம் சாப். நம்ம குமார் பர்த்டே வருது இல்ல, பிரஸ்ல போய் இன்விடேஷன் எடுத்துக்க. அப்புறம் டெய்லர் கிட்ட கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க. அமேசான் ஸ்டோர்ல போய் என்னென்ன சாமான் வேணும் லிஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. போகும்போது கார் எடுத்துட்டு போ. சரி, என்னென்ன சொன்ன சொல்லு. போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், டெய்லர் கடையில இன்விடேஷன் கொடுத்துறேன், அமேசான் ஸ்டோரை லிஸ்ட்ல வச்சுக்கிறேன், நான் கார் எடுத்துக்கிறேன். யூ பிளாடி ஃபூல், மெமோ புக்க கொண்டாந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போமேன். ராம் ராம் சாப்.